ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் போட்டி வந்து இந்த மார்ச் மாதம் 23 முதல் தொடங்க இருக்கு. இந்த போட்டியை பற்றி பல முன்னாள் வீரர்கள் வந்து தங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எந்தெந்த வீரர்கள் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடுவாங்க, எந்தெந்த அணி வந்து சிறப்பாக விளையாண்டு பிளே ஆஃப்ஸ்க்கு நுழையும் அப்படின்ற கருத்துலாம் வந்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்தெந்த 4 அணிகள் வந்து இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் சுற்று எட்டும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது எந்தெந்த அணிகள் அப்படின்றத பற்றி நாம இப்போ பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வலுவான அணியாகவும் திகழ்றாங்க. இவங்க வந்து ஐபிஎல் தொடரில் மொத்தம் 3 முறை சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றிருக்காங்க. அடுத்த அணி பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2018 ஆண்டில் இவங்க வந்து 2 இடத்த வந்து பிடிச்சாங்க. அந்த அணியோட பவுலிங் ஆர்டர் வந்து ரொம்பவே ஒரு பலமான அணியாக வந்து விளங்குறாங்க. இது வந்து அந்த அணிக்கு ஒரு கூடுதல் பலமாகவும் இருக்கும். 3 அணியாக பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து தினேஷ் கார்த்திக் வந்து கேப்டனாக இருக்காரு. இந்த அணியில் அதிரடி ஆல்ரவுண்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதனால் அவங்க வந்து நுழையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4 அணியாக பார்த்தீங்க அப்படின்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் அணின்னு சொல்லியிருக்காரு. பஞ்சாப் அணிக்கு வந்து தமிழக வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து கேப்டனாக இருக்காரு. இந்த 4 அணிகள் தான் வந்து இந்த ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் ஸ்கூலில் நுழையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் வரலாற்றில் 3 முறை சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்ற மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி வந்து நுழையாது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் மட்டும் அல்லாமல் மற்ற அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுமே வந்து அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கடந்த 2018 ஆண்டும் சிஎஸ்கே அணியை வந்து எல்லாருமே குறைச்சுதான் எடை போட்டாங்க. இருந்தாலும் அப்போதும் கூட மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி வந்து அதையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு 2018 ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றாங்க. அதே போல இந்த ஆண்டும் அவங்க சிறப்பாக விளையாடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.